ஹலோ யூஸ், வெல்கம் டு என்ட்ரன்ஸ் சேனல். ஸோ நீங்கள் எதை பார்க்கணும்னா காஞ்சிபுரத்தில் அத்தியாவசியத்தை பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கவர்மெண்ட் வந்து ஸோ மொத்தமாக எஸ்டிமேட் பண்ண க்ரௌட் வந்து 50-70 lakhs இருக்குதுதான். ஆனால் அந்த நாள் ஆக சோஷியல் மீடியா பற்றி அதிகமாக பேசப்பட கிட்டத்தட்ட ஒரே நாளில் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சதுனால கவர்மெண்ட் வந்து சடனாக வந்து நிறைய பிளான்ஸ் ஏற்பாடு பண்ணி நிறைய போலீஸ்கிட்ட இறக்கி க்ரௌடு கட்டுப்படுத்தி அதை ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி இப்படி போயிட்டு இருந்த கத்தியில் வந்து இன்னொரு அதாவது 16th காலையோட மக்களோட பார்த்து எடுத்து திருமண குளத்தை கதை முடிவு பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி கவர்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தாலும் கோயில்கிட்ட இருந்து கோயில் நிர்வாகத்தில் இருந்து அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை 1st கத்தியில் வந்து ஜூலை 30th வந்து பருத்த குளத்தையும் அப்புறம் மிச்சம் ஆகஸ்ட் 1st 17 வரைக்கும் அதாவது 14 காலையோட மக்கள் பாடலுக்கு அகற்றப்படுறாரு. 17 வரைக்கும் இந்த குளத்தையும் இருக்காரு. ஸோ இந்த குளம் தான் திரும்பவும் இன்னும் அவரை எடுத்தாச்சு அந்த மண்டபத்தையும் வைக்க போறாங்க. அதாவது வெளி பாக்ஸ் அடிச்சு அடிச்சு வைக்க போறாங்க. ஆனால் போன தடவை எடுத்தப்போ இருந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா போன தடவை வந்து நாங்கள் எடுத்து வச்ச ஒரு 15 நாளே நாங்கள் தண்ணி நிரப்பணும் குளம் தன்னால் நிரம்பிடுச்சு அதுவும் கடவுள் இதுவாக நடந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க.